ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10,000 வித்துட்டு இருந்த மொபைல் எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ருபீஸோ இல்லை 2,000 ருபீஸோ வந்து அதிகமாக தான் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ எதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸை வந்து இப்போ இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு எவ்வளோ ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, எந்த மொபைலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய நியூ ப்ரைஸ் என்ன, ஓல்டு ப்ரைஸ் என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் எல்லா மொபைலோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் வந்து நான் புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, எதனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோனோட ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12% இருந்தது, ஓகேங்களா. பட் இந்த ஏப்ரல் 1 ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 12%லேருந்து ஜிஎஸ்டி வந்து 18%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணதால தான் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸையும் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷவுமி, ரியல்மி, ஓப்போ எல்லா பிராண்டோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1,000 ருபீஸோ இல்லை 2,000 ருபீஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து சேல் பண்ண போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த கொரோனா இஷ்யூனால தான் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்லாம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஜிஎஸ்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கொரோனா வைரஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே வந்து கிடையாது. ஈவன் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை எல்லாம் போனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் இப்போ என்ன வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், எந்த மொபைலுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.